பிரகலாதனுக்கு உபதேசம். அசுரர்களின் ஒருவனான இரண்யன் தேவர்களிடம் சகல வரங்களையும் பெற்றவன். அவன் மூவுலகங்களையும் ஆட்டிப்படைத்து வந்தான். அவனால் இந்திரன் தன் பதவிக்கே ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினான். அச்சமயத்தில் இரண்யனின் மனைவி லீலாவதி கருவுற்றிருந்தாள். இந்திரன் கருவில் இருக்கும் குழந்தையால் மேலும் தொல்லைகள் நேரும் என்று நினைத்து இரண்யன் அரண்மனைக்கு வந்தான். அச்சமயம் இரண்யன் மரணமில்லா பெருவாழ்வு வேண்டி பிரம்மாவை நோக்கி தவம் இருக்க காட்டிற்கு சென்றிருந்தான். இதுதான் சமயம் என்று இந்திரன் லீலாவதியை தன் ரதத்தில் வைத்து கொண்டு ஆகாய வழியாக சென்று கொண்டிருந்தான். திரிலோக சஞ்சாரியான நாரதர் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார். இந்திரன் யாரோ ஒருவளை அழைத்துச் செல்வது கண்டு விவரம் கேட்டார். இந்திரன், இவள் இரண்யனின் மனைவி. இவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை பிறந்தால் தேவர்களுக்கு பெருத்த தொல்லையாகும். அதனால் இவளை கருவுடன் கொள்ள அழைத்து செல்கிறேன் என்று கூறினான். இதை கேட்டதும் நாராயணா நாராயணா என்று தன் செவிகளை பொத்தி கொண்டார். இந்திரா, ஒரு பெண்ணையும் வயிற்றில் வளரும் கருவையும் கொள்வது எவ்வளவு பெரிய பாவம்! அது மட்டுமின்றி இச்செய்தி இரண்யனுக்கு தெரிந்தால் உன்னை சும்மா விடுவானா? தேவலோகத்தையே தூள் தூளாக்கி விடுவானே. அதனால் இவளை என்னிடம் ஒப்படைத்து விடு. பிறக்கும் போதும் குழந்தை இரண்யனுக்கு விரோதமாக இருக்கும்படி நான் செய்கிறேன் என்றதும் இந்திரனுக்கு அவ்வாறே விட்டு சென்று விட்டான். நாரதர் கானகத்தில் ஒரு ஆசிரமத்தில் லீலாவதியை கொஞ்ச காலம் இருக்கும்படி செய்தார். அவளுக்கு மகாவிஷ்ணுவை பற்றிய கதைகளை சொல்வார். அவள் உறங்கிவிட்டாலும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தை கேட்டு கொண்டிருந்தது. இதை அறிந்த நாரதர் ஸ்ரீ நாராயண மந்திரத்தை அக்குழந்தைக்கு உபதேசித்தார். பிறகு அவளை பத்திரமாக அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தார். சிறிது காலத்தில் குழந்தை பிறந்தது. பிரகலாதனாக வளர்ந்தான். சிறு குழந்தையிலேயே நாராயணனை துதிக்கும் பக்தனாக இருந்தான். தந்தைக்கு பகைவனாக இறைவனை வணங்கியதால் மகனை கொல்ல துணிந்தான் இரண்யன். ஆனால் பிரகலாதன் ஹரியின் அனுகிரகத்தால் எல்லா துன்பங்களிலும் விடுபட்டான். முடிவில் மகாவிஷ்ணு நரசிம்ம நாராயணனாக வந்து இரண்யனை அளித்தார்.